நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணுறோம். விருப்பம் வந்து அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஐன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி மொத்தமாக ஆறு வகையான பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இது ஒரு நேரடியான நியமனம் தான். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நேரடியாக இன்டர்வியூவில் போயிட்டு கலந்துக்க முடியும். சரிங்களா? இதற்கான சம்பளமாக 25,000 தொடங்கி 40,000 வரைக்குமான சம்பளம், ஒவ்வொரு பதவிகளுக்கு தகுந்த மாதிரியான சம்பளம் கிடைக்கும். இந்த பணியிடங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலையை பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வரக்கூடிய வேலையாப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய டேன்வாஸில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூக்கான போஸ்டிங் தான். சரிங்களா? இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன தகவல் கேட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கேயுமே சென்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் மற்றும் ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ கலந்துக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டுக்கோங்க, உங்களுடைய தகவல் அனைத்துமே கொடுத்துக்கோங்க. இதனுடைய உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ப்ரூஃபு, அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி அனைத்து விதமான டாக்குமெண்ட்டுடைய ஒரிஜினல் மற்றும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? கீழே சைன் பண்ணிக்கோங்க. தென் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நடைபெறக்கூடிய இடம் கேட்டிங்கன்னா சென்னையில் நடைபெற இருக்குது. ஆனால் அந்த போஸ்டிங் வந்துட்டு சின்ன சேலம், அதாவது சேலமில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த 4 நவம்பர் 2020 காலை 9:30 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய டேன்வாஸ், அதாவது சென்னை மாதவரம் பால் பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த டேன்வாஸ் யூனிவர்சிட்டி இருக்குங்களா, அங்கே தான் நடைபெற இருக்குது. பட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வி கூட் ரோட் சின்ன சேலமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சின்ன சேலம்லேயும் இருக்குது, அதுபோல் எஸ்டேட் ஆஃபீஸ் சென்னை, இந்த 2 இடங்கள்லையுமே இந்த போஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 நவம்பர் அன்னைக்கு நீங்கள் காலையில் இந்த அப்ளிகேஷனோட டேரெக்டாக போயிடலாம். அதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு ரிட்டையர்டு பர்சனலுக்கான போஸ்டிங்ஸும் இருக்குது, டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான போஸ்டிங்ஸுமே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஏஇ சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்துட்டு நார்மல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. தென் அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஇ சிவிலுக்கு வந்துட்டு நார்மல் கேண்டிடேட்ஸ், ரிட்டையர்ட் பர்சன்ஸும் கேட்டிருக்காங்க, நார்மலாக இருக்கக்கூடிய பீப்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வித் பிஇ சிவில் அல்லது ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நார்மல் அதாவது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அதிகபட்சம் 40 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதற்கான சேலரியாக 40,000 பர் மந்த் கிடைக்கும். தென் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஇ எலக்ட்ரிக்கல், ஏஇ எலக்ட்ரிக்கலில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதிலும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். பிஇயில் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க அல்லது அதுக்கு இணையான கல்வி தூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதற்கான மாத சம்பளம் 40,000 ரூபா பர் மந்த், அதிகபட்ச வயது வரம்புன்றது 40 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவிலில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுவும் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். பிஇயில் சிவில் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அல்லது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க, டிப்ளமோ இன் சிவில் படிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதிகபட்சம் 35 வயசு உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்க முடியும். இதற்கான சம்பளமாக 25,000 பர் மந்த் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக சீனியர் ட்ராட்டிங் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது அதாவது டேரக்ட் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு போஸ்ட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகபட்சம் 65 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க 65 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம், பட் ரிட்டையர்ட் ஆஃபீஸராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் இது தவிர்த்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஜாப் தான், இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ப்ராஜெக்ட் அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் போய்ட்டு கலந்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது போல் நடைபெறக்கூடிய இடம் சென்னை தான், போஸ்டிங் வந்துட்டு சேலம் அல்லது சென்னையில் இருக்குன்னு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, நேரடியாக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் முடியும். டாக்டர் என் கே சுதீப்குமார்னு சொல்லிட்டு அவங்களோட இமெயில் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். சரிங்களா? இதுதான் அந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார் தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ நேரம் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.